அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 12/7/2022 சுபக்ரது வருடம் ஆணி மாதம் 28 நாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 1:45 முதல் 2:45 வரை, மாலை 7:30 முதல் 8:30 மணி வரை. ராகு காலம் 3:00 4:30 மணி வரை. குளிகை 12:00 1:30 மணி வரை. யமகண்டம் 9:00 10:30 மணி வரை. இன்று கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 5:59 மிதுன லக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். மேஷம் ராசி நண்பர்களே, இன்று ஆன்மீக செயல்களில் ஈடுபடுவதற்கு சாதகமான நாளாக அமைகிறது. அது உங்களுக்கு ஆறுதலை கொடுக்கும். இன்று வளர்ச்சியை அளிக்கக்கூடிய நாளாக அமைகிறது. இந்த நாளை நீங்கள் சிறந்ததாக ஆக்க புதிய வழிகளை காண்பீர்கள். உணர்ச்சி வசப்படுவதை தவிர்ப்பது நல்லது. பணியை பொறுத்தவரை அன்றாட பணிகளை மேற்கொள்ளும் போது கவனமாக இருக்க வேண்டும். இன்று அதிக பணிகள் மேற்கொள்ள வாய்ப்புள்ளது. குடும்பத்தை பொறுத்தவரை உங்களிடம் அகந்தை போக்கு காணப்படலாம். உங்கள் துணையிடத்தில் இதனை வெளிப்படுத்துவீர்கள். அணுகுமுறையை மாற்றிக்கொள்ள வேண்டும். இதன் மூலமாக உறவு வலுப்படும். நிதிநிலைமையை பொறுத்தவரை கூடுதல் செலவுகள் காணப்படலாம். பணப்பற்றாக்குறையை சந்திப்பீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆற்றல் குறைந்து காணப்படுவதன் காரணமாக முதுகு வலி ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே ஆரோக்கியத்தில் அதிகப்படியான கவனம் செலுத்துவது நல்லது. ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்று விரும்பக்கூடிய பலன்கள் கிடைக்காது. இன்றைய சவால்களை கையாள அனுசரணையான அணுகுமுறை தேவைப்படுகிறது. தன்னம்பிக்கை குறைந்து காணப்படலாம். அதனை உருவாக்கி கொள்ளக்கூடிய வழி காண வேண்டும். பணியை பொறுத்தவரை கடினமான பணிகள் காணப்படலாம். அதனால் நேரம் செலவாகலாம். கவலையை உண்டாக்கக்கூடியது இன்று காணப்படலாம். பணியிடத்தில் சவாலான சூழ்நிலை காணப்படலாம். நிதிநிலைமையை பொறுத்தவரை துணையிடத்தில் இணக்கமான உறவு காணப்படாது. ஒருவருக்கு ஒருவர் மனம் திறந்து பேசுவதன் மூலமாக இன்றைய நாளை இனிமையானதாக மாற்றலாம். நிதிநிலைமையை பொறுத்தவரை பண வரவு ஏற்படும் அதிர்ஷ்டம் காணப்படுகிறது. பணப்பற்றாக்குறை இன்று காணப்படலாம். இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உடன் பிறந்தோரின் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்வீர்கள். இது உங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கலாம். மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமைகிறது. உங்களது திட்டங்களை செயலாற்ற நீங்கள் விரைந்து முடிவெடுப்பீர்கள். உங்களது தன்னம்பிக்கையை மேம்படுத்த முயற்சி செய்வீர்கள். பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் இன்று நற்பெயரை பெற்றுக் கொடுக்கும். பல வாய்ப்புகள் இன்று காணப்படும். அது உங்களுக்கு திருப்தியை கொடுக்கலாம். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் உற்சாகமான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள். துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். நிதிநிலைமையை பொறுத்தவரை பணவரவு அதிகமானதாக காணப்படும். வங்கி இருப்பை அதிகரிக்க செய்யக்கூடிய நிலையில் காணப்படுவீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறந்த மனநிலையில் காணப்படுவீர்கள். தன்னம்பிக்கையுடன் இருப்பீர்கள். அதனால் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. கடகம் ராசி நண்பர்களே, இன்று நம்பிக்கையான நாளாக அமைகிறது. உங்களது இலக்குகளை எளிதில் அடைவீர்கள். பயனுள்ள திட்டங்களை தீட்டுவீர்கள். இதன் மூலமாக நன்மை விளையலாம். பணியை பொறுத்தவரை பணியின் மூலமாக பல சாதகமான பலன்களை பெறுவீர்கள். கூடுதல் பணவரவு ஊக்கத்தொகை அல்லது சலுகை வகையில் கிடைக்கலாம். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நண்பர் வீட்டு திருமண விழாவில் கலந்து கொள்வீர்கள். இதனால் மகிழ்ச்சி நிலவும். நிதிநிலைமையை பொறுத்தவரை அதிர்ஷ்டகரமான நிதிநிலை காணப்படுகிறது. சேமிக்கக்கூடிய ஆற்றல் உயரலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய மகிழ்ச்சி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. சிம்மம் ராசி நண்பர்களே, இன்று பதட்டமான சூழ்நிலை காணப்படுகிறது. அதனை நீங்கள் கையாள வேண்டும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது. பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் அதிகமாக காணப்படலாம். என்பதால் உங்களது பணிகளை அமைதியாக மேற்கொள்ள வேண்டியது அவசியம். திட்டமிட்டு அதன்படி பணிகளை மேற்கொள்ள வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை பாதுகாப்பின்மை உணர்வு உங்களிடம் காணப்படலாம். அதனை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள். உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கக்கூடிய இத்தகைய உணர்வுகளை தவிர்ப்பது நல்லது. நிதிநிலைமையை பொறுத்தவரை நிதிநிலைமை ஏமாற்றத்தை கொடுக்கலாம். செலவுகள் அதிகமாக காணப்படும். சூழ்நிலையை கையாள்வதை கடினமாக உணர்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சுமாரான ஆரோக்கியமாக இருக்கப் போகிறது. சளி மற்றும் இருமல் பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. கன்னிராசி நண்பர்களே, இன்று உங்களுடைய அன்றாட செயல்களை கவனமாக கையாள வேண்டும். முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது. சஞ்சலமான உணர்வுகளால் இன்று பாதிக்கப்படுவீர்கள். ஆன்மீக நடவடிக்கைகள் உங்களுக்கு அமைதி மற்றும் ஆறுதலை கொடுக்கலாம்.
பணியை பொறுத்தவரை அதிக பணிகள் காரணமாக இன்று நீங்கள் பணிகளை சரியான நேரத்தில் முடிக்க இயலாது. குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் உணர்ச்சி பூர்வமாக நடந்து கொள்வீர்கள். நல்லுறவு ஏற்பட இத்தகைய உணர்வுகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது. நிதிநிலைமையை பொறுத்தவரை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள போதிய பணம் காணப்படாது. கூடுதல் செலவுகள் மற்றும் தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது. ஒவ்வாமை காரணமாக இருமல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. துலாம் ராசி நண்பர்களே, இன்று நம்பிக்கையான நன்மை தரக்கூடிய நாளாக அமைகிறது. பல நன்மைகள் இன்று விளையும். நீங்கள் சிறப்பாக திட்டமிட்டு முக்கிய முடிவுகள் எடுக்கலாம். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் நல்ல வளர்ச்சி காண்பீர்கள். உங்கள் மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள். இன்று உங்கள் துணையுடன் வெளியில் சென்று மகிழ்வீர்கள். இதனால் இருவருக்கும் இடையே மகிழ்ச்சி நிலவும். இன்று நிதிநிலைமையை பொறுத்தவரை மூத்தவர்களின் மூலமாக பண வரவு பரிசாக கிடைக்க பெறுவீர்கள். இது உங்களுக்கு திருப்தியை கொடுக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக இருக்கும். ஆரோக்கிய பிரச்சனை எதுவும் இருக்காது. விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்று உங்களது இலக்குகளில் சிறந்த வெற்றி காண இயலாது. நீங்கள் புதிய விஷயங்களை கற்க விரும்புவீர்கள். ஆனால் சில காரணங்களால் பலன் உங்களுக்கு சாதகமானதாக இருக்காது. உங்களுடைய செயல்களில் பொறுமையை கையாள்வது அவசியம். பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சாதகமானதாக இருக்காது. பணிகள் நிலுவையில் இருக்கும். இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். பணியின் மந்த நிலை காணப்படலாம். நிதிநிலைமையை பொறுத்தவரை நீங்கள் அமைதி இழந்து துணையிடத்தில் கோப உணர்வை வெளிப்படுத்துவீர்கள். இதனால் கருத்து வேறுபாடு ஏற்படும். இன்று நிதிநிலைமையை பொறுத்தவரை பண வரவிற்கு சாதகமான நாள் அல்ல. குழந்தைகளுக்காக பணத்தை செலவு செய்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் காரணமாக நீங்கள் அமைதியின்றி காணப்படுவீர்கள். இது உங்கள் ஆரோக்கியத்தை பாதிக்கலாம். தனுசு ராசி நண்பர்களே, இன்று உங்களது திறமைகளை சோதிக்கும் சூழ்நிலை உருவாகும் என்பதால் பொறுமையாக இருக்க வேண்டும். உங்களது முன்னேற்றத்தில் மந்த நிலை காணப்படலாம். அதிகமாக சிந்திக்காமல் தெளிவான மனநிலையுடன் இருப்பது நல்லது. பணியை பொறுத்தவரை பணிகள் சலிப்பை தரும் வகையில் இருக்கலாம். அதிக பணிகள் காரணமாக சில பணிகள் நிலுவையில் இருக்கலாம். திட்டமிட்டு பணியாற்றுவது நல்லது. குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் உணர்ச்சி வசப்படுவீர்கள். இதனால் இருவருக்கும் இடையே புரிந்துணர்வு பாதிக்கப்படும். நீங்கள் அமைதியான நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளுங்கள். நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று பண இழப்பு காணப்படுகிறது. உங்களின் பிரியமான ஒருவரின் ஆரோக்கியத்திற்காக செலவு செய்ய நேரிடலாம். இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன உளைச்சல் காரணமாக ஆரோக்கியம் இன்று சிறிது பாதிக்கப்படலாம். தொடைவெளி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. மகரம் ராசி நண்பர்களே, இன்று உங்களுக்கு சில அசௌகரியங்கள் காணப்படலாம். விளைவுகள் உங்களுக்கு சாதகமானதாக அமைய நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டும். சில அசௌகரியங்களை விட்டு கொடுக்க வேண்டும். உங்களது தந்தையுடன் கருத்து வேறுபாடு காணப்படலாம். பணியை பொறுத்தவரை பணிகளை ஒழுங்கமைத்து பணியாற்ற சிறப்பாக திட்டமிட வேண்டும். நீங்கள் சிறந்த பலன் பெற இன்று கவனமுடன் பணியாற்ற வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் உங்களது துணையிடத்தில் உணர்ச்சிகரமாக நடந்து கொள்வீர்கள். இந்த போக்கு உறவில் புரிந்துணர்வை பாதிக்கலாம். நிதிநிலைமையை பொறுத்தவரை கடின உழைப்பிற்கு ஊக்கத்தொகை அல்லது சலுகை வகையில் பணம் கிடைக்கும். என்றாலும் சேமிக்கும் ஆற்றல் குறைந்து காணப்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று வேலை காரணமாக பதட்டமும் மூட்டுகளில் வலியும் ஏற்படலாம். இசை கேட்பதன் மூலமாக ஆறுதல் காண்பீர்கள். கும்பம் ராசி நண்பர்களே, இன்று வளர்ச்சிக்கு சாதகமான நாளாக அமைகிறது. எதிர்பாராவிதமாக நன்மை கிடைக்கும். இது உங்களுக்கு திருப்தியையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கும். இன்று விருந்தினர்களின் திடீர் வருகையால் மகிழ்ச்சி அடைவீர்கள். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் உற்சாகமான வாய்ப்பு காத்திருக்கும். பணியிட சூழல் இனிமையானதாக இருக்கும். பணியில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை உங்களின் உற்சாகமான வார்த்தைகள் துணையை மகிழ்விக்கலாம். இன்று இருவரும் மறக்க முடியாத தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள். நிதிநிலைமையை பொறுத்தவரை நிதிநிலைமை சிறப்பானதாக இருக்கும். கணிசமான தொகையை சேமிப்பீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய உறுதி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. மீனம் ராசி நண்பர்களே, இன்று துடிப்பான நாளாக இருக்கப் போகிறது. நம்பிக்கையான அணுகுமுறையை மேற்கொள்வீர்கள். எதிர்காலம் பற்றி முக்கிய முடிவுகள் எடுக்க இந்த நாள் உகந்த நாள். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் வளர்ச்சி சுமூகமானதாக இருக்கும். பணியிட சூழல் சாதகமானதாக இருக்கும். இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் நல்ல புரிந்துணர்வை பகிர்ந்து கொள்வீர்கள். நிதிநிலைமையை பொறுத்தவரை தேவைகளை எளிதாக நிறைவேற்றுவீர்கள். அதிக பணம் சேமிக்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் மற்றும் உறுதி காரணமாக இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது.
என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க. நன்றி வியூவர்ஸ்.